மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நான் அப்படியே போன வீடியோட தொடர்ச்சியாக அந்த ஸ்கின் கலர் மாறுறது, அந்த பிளாக் ஸ்கின் எப்படி ஒயிட்டாக மாற்றுறது, இந்த மங்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேன், பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் திடீர்னு நேற்று ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சு. ஸோ அது தொடர்பாக இந்த விஷயத்தை டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாமேன்னு முடிவெடுத்து இன்றைக்கி பேசுகிறேன். அது என்ன டாபிக்னா, முதல்ல டாப்பிக்கை சொல்லிடல. அது என்னென்னா, இந்த குடி புகை இது ரெண்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து முதுமையை தள்ளி போடலான்னு ஒரு ஆய்வு முடிவு வந்திருக்கு. ஆமாம், இது ஏன்னு கடைசியில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஹெர்புட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது நிறைய ஒரு அறிவியல் தீர்வுகளுக்கும் ஒரு கலந்துரையாடலுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த குடிக்கு ஏன் அடிமையாகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், குடித்தவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மச்சான் சத்தியமாக நாளிலேருந்து குடிக்க மாட்டேன்டா, நான் நினச்சா நிறுத்திடுவேன், என்கிட்ட கட்டுப்பாடு இருக்குது, எவன் தான் குடிக்கலை, நம்ம தோ மாதிரி குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறேன்னா, நான் லைட்டாக குடிப்பேன், சந்தோஷத்துக்கு குடிப்பேன், துக்கத்துக்கு குடிப்பேன், 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடிப்பேன், இந்த மாதிரி ஏதாவது சமாளிப்பு வார்த்தைகளை சொல்லிவிட்டு காலம் ஃபுல்லாக குடிச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். என்னென்னா, இப்போது நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், காசே இல்லைன்னா கூட அந்த குடிக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்கு வருவாங்க, வாட நண்பா குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதே நண்பர்கிட்ட நீங்கள் மறுநாள் ஒரு செலவுகளுக்கு டீ குடிக்க 10 ரூபா கேட்டால் கூட, ஐயோ என்ன வச்சு அவ்வளோ கேட்குற, பேங்கில் போய் லோன் போடணுண்டா 10 ரூபாய்க்கு, அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு தள்ளி எஸ்கேப் ஆகி போவாங்க. இது என்ன காரணம், இதுக்கு மட்டும் ஏன் குடிக்கிறாங்கன்னா, குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல், வளர்ச்சிக்கு கெடுதல்ங்கிறது உலகறிய எல்லாருக்குமே தெரியும், மூளை வளர்ச்சியில் எல்லாருக்குமே தெரியும், அது குடிக்கிறவங்களுக்கும் தெரியும். அதனால் தனியாக குடித்தோம்னா ஒரு விதமான குற்ற உணர்ச்சி வரும். அதனால் மற்றவங்கள சேர்த்து குடித்தோம்னா எல்லோரும் தானே குடிக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த சமயத்தில் அவங்களுடைய மனசு கொஞ்சம் திடமாக உணரும். அதனால் காசே இல்லைன்னா கூட கடன் வாங்கி மற்றவங்கள கூட்டு போகிற அளவுக்கு அவங்களுடைய மனம் வந்து மோல்டாகி இருக்கும். அந்த வகையில் யாராக இருந்தாலுமே ஒரு 6 மாதத்துக்கு மேலே இந்தியன் ஜெனட்டிக்கில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், டெஃபினட்டாக அவங்க வந்து நாட்கள் வேணால் முன்ன பின்ன ஆகலாம். ஒரு சில பேர் 1 வருஷத்தில், ஒரு சில பேர் 5 வருஷத்தில், ஒரு சில பேர் 30 வருஷத்தில், ஆனால் அடிக்ட் ஆகிறது உறுதி. இதில் 4 விதமாக பிரிக்கலாங்க குடிக்கிறவங்கள. ஒரு சில பேர் பார்த்தோம்னா காலம் ஃபுல்லாக லிமிட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தோம்னா படிப்படியாக அளவு கூடிக்கிட்டே போகும், இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஒரே வாரத்தில் ரோட்டில் கிடப்பான், இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா வேலைக்கு போக மாட்டான், ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி, அடிக்கிறது உடைக்கிறது, அம்மாவோட கழுத்தில் உள்ள நகையை எடுத்துகிட்டு போய் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த 4ல இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குது, 5வதா, அவங்களுக்கு வற்புறுத்தி ஊற்றி கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிக்காது, அந்த டேஸ்ட்டை வந்து அவங்களுக்கு மூளை உணர முடியாது. இது வந்து பெரும்பாலும் லேடிஸ்க்கு இருக்கும், அவங்களுடைய ஹார்மோன் சப்போர்ட் இருக்கும். ஏன் ஒரு சில பேருக்கு பிடிக்கலை, ஏன் ஒரு சில பேர் படிப்படியாக கெட்டு போகிறாங்க, ஏன் ஒரு சில பேர் ஒரே திரியா அடிமட்டத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னா, காரணங்கள் என்னென்னா, ஆல்கஹால்ங்கிறது கெமிக்கல் நேம் வந்து எத்தனால்னு சொல்லுவோம். இந்த எத்தனாலை குடிக்கும் பொழுது 1 மணி நேரத்தில் 60 ml குடித்தோன்னு வச்சிங்களேன், அது உடம்பில் போயிட்டு அசிட்டால்டிகைட்னு ஒரு கெமிக்கலாக மாறி நீராக மாறி வெளியில் வந்துடும், ஒரு சின்னதாக ஒரு போதையை மட்டும் தரும் மூளைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் தனித்தனியே உடம்பை விட்டு வெளில வந்துடுறதுனால பெருசாக அடிக்ட் ஆக மாட்டோம். இந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே குடித்தா கூட அவங்க வேலைகளை கரெக்டாக பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில், பின்தங்கிய நாடுகளில் எதுலேயுமே விழிப்புணர்வு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை பார்த்துட்டாலே காஞ்ச மாடு கம்பு குலையில் போகிற மாதிரி மொடா குடி குடிச்சிட்டு குப்பரை விழுந்து கிடக்கிறது. அவன் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பெரிய கார்டியாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, ரோட்டில் பிளாட்ஃபார்ம் கடை வச்சுருக்கிறதாலும் சரி, குடின்னு வந்துட்டால் எல்லாருமே ஒரே தரத்தில் தான் இருப்பாங்க, ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அந்த அளவுக்கு இது மூளையில் போய் அந்த எத்தனாலுங்கிற விஷயம் வேகமாக குடிக்கும் பொழுது அசிட்டால்டிகைடாக மாறாமல் டெட்ராஹைட்ரோடைசோகுயிலோன் TIQங்கிற ஒரு ஹார்மோனாக மாறி மூளையில் போய் ஒரு பகுதி அடிக்ட் பண்ணிடும், சிறுமூளைங்கிற ஒரு பகுதி அடிக்ட் பண்ணிடும். இது அடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த TIQங்கிற கெமிக்கல் இல்லாமல் அவங்களால மோஷன் கூட போக முடியாது. அதனால தான் வெறித்தனம் வந்து நகையெல்லாம் எடுத்து அடகு வைக்க கூட தோணுது, ஆனால் மறுநாள் எழுந்திருக்கும்போது சத்தியமாக அதை தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அன்றைக்கி சாயந்தரம் வரும்போது இன்றைக்கி மட்டும் குடிப்போன்னு தோணும். இது எது வரைக்கும் இருக்குன்னா, சாகரத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இருக்கும். இதுதான் ஈகோ சாட்டிஸ்ஃபிகேஷன் பேர், எவன் தான் குடிக்கலை, நாளைக்கு நிறுத்திடுவோம், இன்றைக்கி மட்டும் தான் கடைசி இப்படின்னு அவங்க நினைக்கலன்னு வச்சிங்களேன், சூசைட் பண்ணிக்குவாங்க. தீவிரமான மன அழுத்தம் உண்டு. நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அறியாமை ஒன்று, எதனால் குடிக்கிறோம், எந்த விஷயத்தையும், தீவிரமான மனப்பதட்டம்,
பிரச்சனை இல்லாத நேரத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது, தீவிரமான எதிர்மறை எண்ணங்கள், தற்கொலை எண்ணம், வெறுப்பு, விரக்தி, எது இருந்தாலும் ஒரு நிம்மதியின்மை, இந்த மாதிரியான மனப்பதட்ட சுபாவம் உள்ளவங்க, அதற்கடுத்த ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க, அப்பா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி குடி ஹிஸ்ட்ரிஸ் உள்ளவங்க, இதற்கடுத்ததை பார்த்தோம்னா என்ன தான் பெரிய வேலையில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவுங்கிறதே இருக்காதுங்க. இந்த பீப்புள்ஸ் தான் பெரும்பாலும் அவங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தை ஓட்டுறதுக்காக ஆல்கஹால் ஒரு தீர்வுன்னு தவறாக நினச்சிட்டு போய் குடிக்கிறது. உண்மையான தீர்வுங்கிறது ஒரு மனநல ஆலோசகரை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்தாப்பில் மருந்துகள் எடுத்துக்கிறது தான். ஆனால் இந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு நம்ம நாட்டில் இன்னொரு 50 வருஷங்கள் ஆகலாம். அது வரைக்கும் தெளிவானவங்க மட்டும் குடிப்பழக்க மறிமுமை நீ ஒரு 6 மாதத்துக்கு மேலே அதை விட முடியலை அப்படின்னாலே உடனே கண்டுபிடிச்சி நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா சின்ன வயசாக இருந்தாலோ கணவன் குடித்தாலோ மனைவி என்ன பண்ணணுன்னா அவங்கள்ட்ட பேசி புண்ணியம் இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஒன்று தான், இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறது ஒன்று தான், அவங்க மூளையில் ஏறவே ஏறாது. அதனால் சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி இல்லை, ரோட்டில் அடிபட்டு கிடக்கிற ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் குடிக்கிறவனை உட்கார வச்சு குடிக்காதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான், ரெண்டுமே மண்டையில் ஏறாது. ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான தீர்வை தான் நம்ம கடைபிடிக்கணும். ஒத்து வந்தால் கூப்பிட்டு வரணும், அப்படி இல்லாட்டி சாப்பாட்டில் கலந்து கொடுக்குற மாதிரி நிறைய மருந்துகள் வந்திருக்கு. அந்த ஆல்கஹால் அடிக்ஷனாக மாறக்கூடிய ஒரு கெமிக்கலை சமநிலைப்படுத்துறதுக்கு புளியாறை, சிறுகாஞ்சோரி, சிற்றாமொட்டி, நீர்மூழ்கி விதை, நெரிஞ்சில், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இது சேர்ந்த சித்த மருந்துகளை கொடுத்துட்ருக்கோம். இது நிறையா பேருக்கு அடிக்ஷனை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் மனப்பதட்டத்தை குறைச்சி தகுதிக்கேற்ற வளர்ச்சியோட குடும்பங்கள் பல பேர் சந்தோஷமும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறத 10 வருஷத்தில் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இது இல்லாமல் இந்த டாப்பிக்கு போகும், இந்த குடி புகை இது ரெண்டும் இருந்துச்சுன்னா முதுமையை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. குடிக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, அப்படியே பெருமிதமாக சொல்லுவாங்க. அப்புறம் ஆராய்ஞ்சு பார்த்தேன், ஆமாம், குடித்தா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவோம், சின்ன வயசுலேயே புகை பிடிச்சா கேன்சர் வந்து செத்து போயிடுவோம், அப்போ முதுமை வராதுல்ல, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முறையாக குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களாவோ வீட்டில் உள்ளவங்களோ முடிவெடுத்து மனநல மருத்துவரை பார்த்து, சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது, சித்த மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய மனநல மருத்துவர்களை பார்த்து சைடு எஃபெக்ட்லாம் நிறையா மருந்துகள் வாங்கி தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்தோம்னா தான் முறையான தீர்வும் முழுமையான ஒரு தீர்வும் கிடைச்சி குடும்பங்கள் மகிழ்ச்சி பொங்க வாழ முடியும். மீண்டும் சந்திப்போம், சேர்ந்தே சிந்திப்போம். வணக்கம், பாய்.